ஃப்ரெண்ட்ஸ், நிற்காமல் சுழலும் காலச்சக்கரம் ஒவ்வொரு ஆண்டும் பல சுவடுகளை பதிச்சுட்டு தான் போகுது. அந்த வகையில் இந்த 2019 என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த 2019 அரசியல், பொருளாதாரம், விஞ்ஞானம், விண்வெளி இந்த மாதிரி பல நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு. இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மினி ஃபுட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ 2019 ஒரு கண்ணோட்டம். இந்த வீடியோவில் 2019 நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2019 January 1 பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்து அமலுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் வந்து இன்றைய வரையிலும் முழுமை பெறலன்னு தான் என்னை பொறுத்தவரையிலும் நான் சொல்லுவேன். ஆனால் 10% வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. புல்வாடா அப்படின்ற பிளேஸில் 42 CRPF ஆர்மி பர்சன்ஸ் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டாங்க. இந்திய போர் விமானம் பாகிஸ்தானுக்குள்ளே விழுந்ததில் சென்னையை சார்ந்த கமாண்டர் மிஸ்டர் அபிநந்தன்றவர் வந்து பாகிஸ்தான் வீரருங்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. மிஸ்டர் அபிநந்தன் சார் பாகிஸ்தான் வீரருங்கிட்ட பல பிசிக்கல் அண்ட் மென்டலாக டார்ச்சர் அனுபவிச்சுட்டு நல்லபடியாக வந்து திரும்பவும் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி இஷ்யூ. இந்த பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்காதவங்களே இருக்க மாட்டீங்க. 4 பணக்கார வீட்டு பசங்க 100 பொண்ணுங்களை ஏமாத்தி அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து நகையும் பணத்தையும் பிடுங்கிக்கிட்டு அந்த பொண்ணுங்களையும் ஏமாத்தி இருக்காங்க. மே மந்த்ல வெயிலும் IPL மேட்சும் ரொம்பவே அனல் பறக்க போச்சு. இதே டைம்ல தான் PM எலெக்ஷனும் வந்தது. நாடாளுமன்றத்தில் 302 தொகுதியில் பாரதிய ஜனதா வந்து தனி சிறப்புடன் ஆட்சி அமைக்குது. மோடியை வந்து திரும்பவும் பிரதமராக பதவியேற்கிறார். கான்ட்ராக்டர் நேசமணி விஷயம் வந்து ஆன்லைன்லலாம் ரொம்பவே காமெடியாக போச்சு. என்னதான் இப்போ நிறைய காமெடி ஆக்டர்ஸ் வந்தாலும் வடிவேல் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படியே மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 70 லட்சம் பேருக்கு வந்து ஸ்மார்ட் ஐடி கார்டு வழங்கும் புதிய திட்டத்தை வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வச்சாரு. நிலவை பற்றி ஆய்வு செய்வதற்காக GSLV Mark 3 ராக்கெட் மூலம் Chandrayaan-2 வந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு பூமியின் சுற்றுவட்ட பாதையில் நிறுத்தப்பட்டது. August 15 வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து மேலும் 2 டிஸ்ட்ரிக்டா பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவிச்சாரு. அதன்படியே வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ராணிப்பேட், திருப்பத்தூர், வெள்ளூர் அப்படின்னு சொல்லி 3 டிஸ்ட்ரிக்டா டிவைட் பண்ணிட்டாங்க. நம்ம உலகத்தோட லங்ஸ் அப்படின்னு சொல்ற அமேசான் ஃபாரஸ்ட் வந்து இந்த 2019 தான் வந்து அழிக்கப்பட்டது. என்னடா இயற்கையை அழிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் கிரேட்டர் தென் பாக் அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு இயற்கையை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போர்க்கொடை தூக்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. Article 370 கொண்டு வந்ததும் இந்த ஆண்டில் தான் நம்ம இந்தியாவோட கிரௌனாக இருக்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்ஸை வந்து யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சுட்டாங்க. கடந்த ஆண்டு வந்து பருவமழை பெய்யாததுனால சென்னையில் வந்து குடிநீர் பிரச்சனை ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. இதனால வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஜோலார்பேட்டில் இருந்து ட்ரெயின் மூலயமா வந்து குடிநீர் வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. பல வருஷமா தீர்ப்பு கொடுக்காம பெண்டிங்ல வச்சிருந்த ஒரு கேஸ்க்கு இந்த வருஷம் தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அயோத்தி நில பிரச்சனைக்கு இந்த 2019 தான் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அப்படியே யோசிக்கும் போது 2019 அத்திவரதர் வந்து வேற லெவல்ல காட்சி கொடுத்தாரு. இந்த 45 திருப்பதிக்கே கல்லா கட்டிச்சா இல்லையோ தெரியல, ஆனா அத்திவரதரை பாக்கிறதுக்கு கோடிக்கணக்கில் மக்கள் வந்து காஞ்சிபுரத்துக்கு குவிஞ்சாங்க. அத்திவரதரை குளத்திலிருந்து எடுத்து 31 வந்து சைன குளத்திலும் மீதி இருந்த 16 வந்து நின்ற குளத்திலையும் காட்சி கொடுத்தாரு. அடுத்து இந்த அத்திவரதரை பார்க்கறதுக்கு இன்னும் 40 தவ இருக்கணும் போலயே. கீழடி அகழ்வாராய்ச்சியில தமிழன் வந்து 2600 முன்னாடியே வாழ்ந்திருக்கான் அப்படின்ற நியூஸும் இந்த ஆண்டுல தான் கிடைச்சது. அடுத்தது பார்த்தோம்னா Chandrayaan-2 வந்து மூனுக்கு அனுப்பியிருந்தாங்க. இதுல விக்ரம் லேண்டர்ன்றது மூன்ல லேண்ட் ஆச்சா இல்லையான்றது ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில விக்ரம் லேண்டர் வந்து மூன்ல லேண்ட் ஆகல, அது வந்து செதறச்சின்ற நியூஸ் தான் நம்மளுக்கு கிடைச்சது. Chandrayaan-3 வந்து வெற்றிகரமா நம்ம திரும்பவும் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சிவன் சார் சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தா 2019 யாருமே வந்து தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடவே இல்லை கொண்டாடவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சுஜித்ன்ற 1.5 குழந்தை போர்வெல்ல மாட்டிக்கிட்டு 4 நாளா போராடி அதோட பாடியை வெளியே எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது பெரிய அளவில் பேசப்பட்டு எல்லாராலையும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் வந்து அந்த குழந்தையை எடுக்கவே முடியல அப்படின்றது தான் உண்மை. இதனால கவர்மெண்ட் வந்து மூடாமல் இருக்க ஆழ்துளை கிணறுலாம் கண்டிப்பாக மூடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த 2019 4 தமிழர்கள் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் பேசப்பட்டாங்க. அவங்க யாருன்னு கேட்குறீங்களா? கமாண்டர் அபிநந்தன் சாராக இருக்கட்டும், ஆல்பபெட்ஸோட CEO சுந்தர் பிச்சை சாராக இருக்கட்டும், டாக்டர் சிவன் சாராக இருக்கட்டும், இவங்களை எல்லாம் தாண்டி தனியாக நாடு வாங்கி செட்டிலாக இருக்க கைலாயா அப்படின்னு போயிருக்கேன், நித்யானந்தாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து வேர்ல்டு லெவல்ல நியூஸை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்றது தான் விஷயம். ஃபைனலாக பார்த்தா கேப் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில், இதுக்கு எதிராக வந்து பல போராட்டங்களும் வன்முறைகளும் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு பாதி பேர் ஆதரிச்சும் பாதி பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தா
தமிழகத்துல உள்ளாட்சி தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் வெளியான திரைப்படங்கள்னு சொல்லி பார்த்தா சிறிய பெரிய படங்கள்னு சொல்லி 160க்கும் மேற்பட்ட படங்கள் வந்து திரைக்கு வந்திருக்கு. குறைந்த எண்ணிக்கையில் சிறு பட்ஜெட் படங்களும் லாபம் பார்த்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த 2019 வருஷத்துல நிறைய படங்கள் வந்து நஷ்டத்தையே சந்திச்சது. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இந்த வருஷத்துல நடந்த நிகழ்வுகளை ஓரளவுக்கு நான் கவர் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். இதுல நான் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தா நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த 2019 வருஷத்துல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம மினிஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.